வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் துண்டுகள்லாம் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்ப உள்ளே பூச்சி இருந்தாலோ அல்லது மண் துகள்கள்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கே, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் காலிஃப்ளவரில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் காலிஃப்ளவரில் இறங்கியிருக்கும். நீங்கள் வெளியில் அரை மணி நேரம் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தாலும் ஓகே. அதுக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுக்கிறப்ப எண்ணெய் விடும் கொஞ்சம், அப்படி இருக்கப்போ இதில் போடுறப்ப எண்ணெயில் கொஞ்சம் உறிஞ்சிரும். இப்போ வந்து காஞ்சிருச்சுன்னு பார்த்துக்கலாம். காஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தள்ளி தள்ளி போடுவோம். லெமன் பீஸ் அது மேலே பிழிஞ்சு சாப்பிட்றப்ப வேறு லெவலான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.